ஊர்ல ஒரு விவசாயி மாட்டு வண்டி வச்சிருந்தாரு. இவர் 7 மைலுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு புதிய ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து பெட்டிகளை எல்லாம் 8 மணிக்குள்ள கொண்டு சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தாரு. மணி 6 ஆனது, மாடுகளை எல்லாம் வண்டியில பூட்ட ஆரம்பிச்சாரு. அப்போதான் அவருக்கு தெரிந்தது, ஐயோ, வண்டிக்கு அச்சாணி இல்லைன்னு. தான் என்ன செய்வதுன்னு திகச்சாரு. ஆனாலும் கொஞ்சம் கூட பின்வாங்காம ஒரு மரத்துண்டை எடுத்து உள்ளியின் உதவியினால 2 அச்சாணிகளை செய்தாரு. வண்டியும் புறப்பட்டுச்சு. சரியா 7:45 மணிக்கெல்லாம் அந்த வண்டி ஊரே அடைஞ்சது. ஆனா 100 அடி தூரம்தான் ஹாஸ்பிட்டலுக்கு. திடீர்னு படாரன்ன சத்தம். வண்டி விழுந்து மருந்து பெட்டியெல்லாம் உடஞ்சி போச்சு. தலையில கை வைத்தவரா சோகத்தோடு காணப்பட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? வண்டிக்கு போலியான அச்சாணி பொருத்தினாலதான். ஆனா நான் ஒரு மிஷினரி குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்படி தனது கணவருக்கு சரியான அச்சாணியாக இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? மேரி லிவிங்ஸ்டன் என்று ஒரு மிஷினரி இருந்தாங்க. இவங்க ஒரு மிஷினரி தம்பதிக்கு பிறந்த மகள் ஆவாங்க. இவங்க தனது கணவரான மேரி லிவிங்ஸ்டனுக்கு ஊழியத்தில் எல்லா விதத்துலேயும் மிகுந்த உற்சாகம் அளித்து அவர் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவரை திடப்படுத்தி தொடர்ந்து இயேசுக்காக கூட உதவி செஞ்சாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை எவ்வளோ தெரியுமா? 17 வருடம் தான். அதுலேயும் 4 வருடம் மாத்திரமே இவங்க கணவனாரோடு சேர்ந்துருந்தாங்க. மீதமுள்ள வருஷம் எல்லாம் தனிமையிலையும் தன் குழந்தைங்களை வளர்க்குறதுலையும் தன் கணவரின் ஊழிய பயணத்தில் ஆறுதலான வார்த்தைகளை அனுப்புறதுலையும் தன் காலத்தையே செலவழிச்சாங்க. இடம் விட்டு இடம் மாறி மாறி போகிறதுனால பல கஷ்டங்கள் இருந்துச்சு. அது எல்லாவற்றையும் இயேசுவுக்காக சகிச்சு கொண்டாங்க. இவங்களோட ஒரு குழந்தை காட்டில் ஏற்பட்ட காய்ச்சலினால போதிய மருத்துவ வசதி இல்லாமல் இறந்து போயிடுச்சு. கடைசியாக மேரி லிவிங்ஸ்டனும் தன் குழந்தைங்களை கணவரை விட்டுட்டு இவங்களும் இறந்துட்டாங்க. அன்பானவங்களே, நம்மளை எத்தனை பேர் நமது குடும்பங்களுக்கும் ஊழியத்துக்கும் உண்மையான அச்சாணியாக இருக்கிறோம்? சிந்திக்கலாமா? ஏசப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த மேரி லிவிங்ஸ்டனை போல நானும் ஊழியத்திற்கு உண்மையான அச்சாணியாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று.